புதுச்சேரி மீனவர்கள் படகு மீது நடுக்கடலில் மரக்கான மீனவர்கள் தாக்குதல் நடத்தி வலைகளை சேதப்படுத்தியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுக பகுதியில் விசைப்படகு வைத்து மீன்பிடி தொழில் செய்து வருபவர் மோகன். இவரது படகு மூலம் இன்று காலை 7 மணி அளவில் 9 பேர் புதுச்சேரி அருகே உள்ள மரக்காணம் எக்கியார்குப்பம் பகுதியில் சென்று கணவாய் மீன் பிடிக்க வலைகளை வீசியுள்ளனர். எக்கியார்குப்பம் பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது மரக்காணம் மீனவர்கள் 5 பேர் ஃபைபர் படகுகளில் வந்து அவரது வலைகளை சேதப்படுத்திவிட்டு இரும்பு கம்பிகளை எரிந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் புதுச்சேரி மீனவர் கண்ணில் அடிபட்டவுடன் அவர்கள் அங்கிருந்து புதுச்சேரி நோக்கி வந்தபொழுது மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் துரத்தி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி மீனவர் சங்கத் தலைவர் சந்திரன் கூறும்பொழுது, இரு கிராமங்களில் மீனவர்களுக்கிடையே தகராறு ஏற்படும்போது இரு மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் பேசி முடிவு எடுப்போம் என்றும், அவர்கள் வழக்கு கொடுத்தால் புதுச்சேரி மீனவர்களும் வழக்கு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அருகருகே உள்ள மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் புதுச்சேரி மீனவர்களுக்கிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.